வானத்தில் இருக்கிறங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதியின் உணவு எங்களுக்கு இன்றளித்தெல்லாம், எங்களுக்கு தின்மை சூழலை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, இந்தி மேலெண்டங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் நுழைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய ஜேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஸ்வரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிறவங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நுறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய ஜேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்டமரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிறவங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நுறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய ஜேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்டமரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிலா இருக்கிறவங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். நாட்டிலே கிறிஸ்துவுக்கு பின் 270 ஆண்டு ஓர் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயது முதலே ஏழைகள் மட்டில் மிகுந்த இரக்கமுள்ளவராய் காணப்பட்டார். ஏழைகளுக்கு உதவி புரிய தான் ஒரு குருவாக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார். தன் பெற்றோர் இறந்த பின் தன் சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். குருவாக அபிஷேகம் செய்யப்பட முன்னரே இறைவனின் அருளால் தன் நிகரற்ற திறமை மூலம் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயராக இருக்கும் போது வீதி வீதியாக மாறு வேடத்தில் சென்று ஏழை குடும்பங்களுக்கு உதவினார். இவர் கிறிஸ்துவுக்கு பின் 347 ஆண்டு இறைவனின் அழைப்பை ஏற்றார். இவ்வாறு நாமும் எமது பாதுகாவலரை போன்று ஏழைகளிடம் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கவும், தேவையில் உள்ளவர்களை இனம் கண்டு உதவவும், புனிதர் வழியாக இறைவனிடம் பரிந்துரை செய்வதோடு இங்கு கூடியிருக்கும் அனைத்து இறை மக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எமது முன்னாள் தந்தைக்காகவும், எமது செங்கலடி மறைக்கோட்ட முதல்வருக்காகவும், எமது தந்தைக்காகவும், ஏனைய அருட்தந்தையர்களுக்காகவும், எமது அருட்சகோதரிகளுக்காகவும் எம் புனிதர் வழியாக இறைவரம் வேண்டி தொடரும் கல்வாரி பலியில் ஒரு மனதோடு ஒன்றிணைவோம். மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேருமிடம் ஆலயம், ஆலயம் உறவு மலரும் புனித
புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் ஆழ்வும் ஆலயம். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எம்முடைய பாதுகாவலராம் கோடி அற்புதற்புனித நிக்கோலாசினுடைய விழாவை
மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக ஒரே குடும்பமாக இணைந்திருக்கிறோம். இறைவன் நம் புனிதர் வழியாக இந்நாள் வரை செய்த சகல உபகாரங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் வழியாக நாமும் நம்முடைய குடும்பங்களும் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கொடைகளுக்காகவும் நன்றி சொல்லி, தொடர்ந்து புனிதருடைய பரிந்துரை வழியாக எம்மையும் எம்முடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே இணைந்திருக்கிறோம். எனவே அவருடைய பெருவிழாவை கொண்டாட குழுமியுள்ள இந்த புனிதமான இந்த வேளையில், எம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்தவர்களாக அவருடைய ஆழ்ந்த இரக்கத்தையும் பரிந்துரையையும் இறைவன் நிறைவாய் எங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த கல்வாரி பள்ளியிலே ஒரே குடும்பமாக இணைந்து நாம் மன்றாடுவோம். புனிதருடைய பேரருளால் தொடர்ந்து எம்முடைய பங்கு இன்னும் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கும் அமைவதற்கும் புனித நிக்கோலாஸ் எங்களுக்கு பரிந்துரை செய்ய இந்த கல்வாரி பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாவல் பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இறைவா, உமது இரக்கத்தை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித நிக்கலாசினுடைய பரிந்துரையின் உதவியால் நாங்கள் இடர்கள் அனைத்திலுமிருந்தும் பாதுகாக்க பெற்று மீட்பின் பாதையில் விரைந்து செல்ல அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே பெல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாயிரங்கள் வாழ்வாக விரைந்து வருகின்றோம். இறைவார்த்தையை நாம் எடுத்து வருகின்றோம். இறைவாயிரங்கள் வாழ்வாக விரைந்து வருகின்றோம். உயிருள்ளது உன் வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, உன் வார்த்தை சக்தி மிக்கது, உன் வார்த்தை அழியாதது. உயிருள்ளது உன் வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, உன் வார்த்தை சக்தி மிக்கது, உன் வார்த்தை அழியாதது. இறை வார்த்தையை நாம் எடுத்து வருகின்றோம். இறைவாயிதயங்கள் வாழ்வாக விரைந்து வருகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம், திருவசனங்கள் 2:24-15:17 அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ராயலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ராயலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயதென்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக, ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். 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 ஆண்டவரை நான் காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒளிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு
கழிப்பார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். ஆண்டவர் துணையவர் என்று சுவைத்து மான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்கின்றார், அவர்களை அன்னை திடுக்கன் நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் துணையவர் என்று சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் துணையவர் என்று சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினே சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போ தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியனின் உயிரை மீட்கின்றார், ஆண்டவரிடம் அடைக்கலம் போகும் வரும் தண்டனை அடையா. ஆண்டவர் துணையவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணையவர் என்று சுவைத்து பாருங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து இன்றைய இரண்டாம் வாசகம், அதிகாரம் 5 திருவசனங்கள் 21 தொடக்கம் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கின்றார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீது அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார்.
அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பர், இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இதை பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரும், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித நிக்கலாசினுடைய வழியில் அவருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் சார்பாக முதலாவதாக பெருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா?
நிம்மதியாக இருக்கிறீங்களா? நல்லது. இறைவன் இன்றைக்கு மாபெரும் ஒரு செயலை செஞ்சிருக்கிறார். புனிதருடைய பெயரை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய புனிதருக்கு நிக்கோலாஸ் என்ற பெயர். நிக்கோலாஸ் என்றால் என்ன? அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே உங்களை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் நிக்கோலாஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பெயருடைய என்ன அர்த்தம் என்ன? அங்கிருந்தே இப்போ ஆரம்பிக்க போகிறேன் நான். என்னது வேறு? நிக்கோலாஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பேருடைய அர்த்தம் என்ன? அதுதான் வந்து நாம் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவருடைய பெயர் வந்து ஒரு கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயர், கிரேக்க மூலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெயர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். அவருடைய பெயரை முதலாவது பார்த்தேன்னு சொன்னால் நிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் விக்டரி, வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். லோவாஸ் அப்படின்னு சொன்னால் பீப்புள், மக்கள் அப்படின்னு சொன்னால் பெரு அர்த்தம் என்ன? இப்போ ஆமாம், வெற்றி. யாருடைய வெற்றி? மக்களின் வெற்றி. இதுதான் வந்து புனிதருடைய பெயர். நிக்கோலாஸ் என்று சொன்னால் மக்களின் வெற்றி, அல்லது ஆங்கிலத்தில் விக்டரி ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களினுடைய வெற்றி. அப்படிதான் புனிதருடைய பெயருக்கு அழகான ஒரு அர்த்தம் அவர் பெயரிலேயே அமைந்திருக்கிறது. அதனால் என்னவோ புனிதர் பல மக்களை வென்றிருக்கிறார். இயேசுவை அல்லது இயேசுனுடைய பிறப்பை, இயேசு என்கின்ற இந்த மாபெரனை இன்னும் ஆழமாக இந்த உலகிற்கு அறிவித்த பல புனிதர்களுள் முதன்மையானவராக புனித நிக்கோலாஸ் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்னதாக அவருடைய விழாவை கொண்டாடுவோம். அவ்வாறு புனித நிக்கோலாஸ் மக்களை வென்றிருக்கிறார். மக்களாகிய நாம் அவரை வென்றிருக்கிறோமா என்று சிந்திக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எங்களை வென்றிருக்கிறார். இந்த மக்களை, இந்த பங்கை, இங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் புனித நிக்கோலாஸ் அன்றாடும் வென்று கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவரை வெல்ல, அல்லது நாம் அவரிடம் செல்ல தயாராக இருக்கிறோமா என்கின்ற ஒரு ஆழமான ஒரு தேடலை தான் இன்றைய இறைவாக்குகள் வழியாக உங்களோடு சிந்திப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இயேசு இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாரையும் பார்த்து, சிறுகளாரும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நிறைய ஒரு குழப்பமான ஒரு சூழல். ஏறக்குரிய இந்த வாசகம், யோவானுடைய புத்தகத்திற்கப்பட்டிருந்த வாசகம் ஏறக்குரிய 2-3 வாரங்களாக வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு இது அமைந்திருக்கிறது. நற்கருணையை பற்றி, அவருடைய ஆளுமையை பற்றி, அவருடைய பிரசன்னத்தை பற்றி அவர் போதித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கேள்வி அந்த இடத்திலே முன்வைக்கப்படுகிறது. எல்லாரையும் பார்த்து அவர் கேட்கிறார், ஆர் யூ ஆல்சோ கோயிங் அவே? நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? பெரிய ஒரு போதனையை இயேசு முன்வைத்து கொண்டிருக்கிறார். தன்னோடு வாழ்ந்த அந்த சீடர்கள் அவரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவரோடு உண்டு குடித்து மகிழ்ந்து எல்லாவற்றையும் கண்டு அனுபவித்தவர்களை பார்த்து கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாரும் போகிறாங்க, நீங்களும் போக விரும்புகிறீங்களா? இன்றைக்கு இயேசு அதே ஒரு கேள்வியை எங்களை பார்த்து கேட்பாரா என்கின்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு எங்களுக்கு முன்னதாக வைக்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய போதனையை அல்லது அவருடைய அந்த நற்கருணை பிரசன்னத்தை, தான் இந்த உலகிற்கு உணவாக இருக்கிறேன் என்பதை அவர் முன்வைக்கிற பொழுது இதனை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது, இந்த போதனை சரிவராது என்று பலர் முணுமுணுக்குகிறார்கள். அந்த இடத்திலே முரண்படுகிறார்கள், அந்த இடத்திலே பிரிந்து செல்லுகிறார்கள். பிரிவினை சபை அந்த இடத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. இதையெல்லாம் உணர்ந்து இயேசு அந்த இடத்திலே ஒரு கேள்வி வைக்கிற பொழுது எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அழகான ஒரு வார்த்தைகளை இயேசு அந்த இடத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு முன்னதாக அந்த இடத்திலே ஒரு இன்னொரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? தான் சொல்லக்கூடிய அந்த படிப்பினைகளை, தான் தான் இந்த உலகிற்கு வந்திருக்கக்கூடிய இறைமகன்,
வாழ்வு தரக்கூடிய உணவு என்று சொன்ன உடனே நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா என்று இயேசு ஒரு பெரிய ஒரு கேள்வியை கேட்கிறார். அடுத்ததாக அந்த நம்பிக்கையை வைத்தே இன்றைய இறைவாக்கு இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு காரியமாகவே அமைந்து விடுகிறது. புனிதருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். நம்பிக்கையின் அடிப்படையில் புனித நிக்கலாசனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது பல அற்புதங்களை அதிசயங்களை செய்தவராக புனிதர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சரித்திரத்தை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், நம்பிக்கை இழந்த பலருக்கு, குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஏன் வாழ்விலே ஒன்றுமே இல்லை என்று திகழ்ந்திருந்த ஒரு பிரபலமான ஒரு புதுமை எங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்திலே மூன்று பெண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை. ஏழ்மையின் காரணமாக நம்பிக்கை இழந்து நலிவுற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு இறைவிலே சென்று பொருட்களையும் பரிசுகளையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்வழியிலே திருப்புவதற்காக புனித நிக்கலாஸ் செய்த ஒரு மாபெரும் ஒரு புதுமை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இயேசு எங்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அல்லது எங்களை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு காரியம் மட்டும் நீங்கள் செய்தால் போதும், உங்களை நான் பார்த்து கொள்ளுவேன், உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் என்று ஒருவேளை இயேசு எங்களை பார்த்து கேட்டால், நாங்கள் இயேசுவிடம் எதை கேட்க தயாராக இருப்போம்? ஒருவேளை இயேசு எங்களுக்கு கேட்கற வச்சு கொள்ளுங்களேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன், ஆனால் நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்ய வேண்டும் என்று இயேசு எங்களிடம் சொன்னால், நாம் எதை செய்ய எதை சொல்ல தயாராக இருப்போம்? இன்றைய நான் அச்செய்து வாசகம் அதைதான் எங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது. இதற்கு ஒரு விடையை மத்தேயின் அச்செய்தி 13:58 அழகான ஒரு விடையை அதற்கு நாம் கொடுக்கலாம். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. நாம் அன்றாடம் ஆலயத்திற்கு வருகிறோம், அன்றாடம் திருப்பலிலே கலந்து கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்தளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பினோம் என்று சொன்னால், அதற்கு விடையை எங்கள் வாழ்வுதான் அதற்கு கொடுக்க வேண்டும். இன்றைய இறைவாக்கு அதுதான் எங்களுக்கு சொல்லுகிறது. நீங்கள் நம்புவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை எங்களுக்கு தடையாக இருக்கிறதா? இயேசு எங்களை பார்த்து இன்றைக்கு தன்னுடைய சீடர்கள் மூலமாக சொல்லுகிறார். ஏன் இயேசு பலருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அதிசயங்களை செய்யவில்லை என்றால், அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. மார்க்கு நற்செய்தி 9:22-23 அழகாக வாசிப்போம். உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால், அல்லது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். இதுதான் ஒரு மாபெரும் ஒரு உண்மை, ஒரு பிக் ட்ரூத் என்று சொல்வார்கள். நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். நம்முடைய ஆலயமே அது ஒரு அடையாளம். நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். இன்னும் சரியான நம்பிக்கை எங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும். நம்பிக்கையோடு வாழ்கிறோம், ஆனால் எந்த அளவிற்கு எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது? இறைவன் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது? இன்னும் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை நாம் இன்றைக்கு தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். மார்க்கு நற்செய்தி 9:24 ஒரு சிறுவனுடைய தந்தை ஆண்டவரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த இடத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவான், ப்ளீஸ் ஹெல்ப் மை அன்பிலீஃப், என்னுடைய நம்பிக்கை நீங்க உதவும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு காரியம், ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அதிலே நம்பிக்கையற்ற ஒரு தன்மை இன்னும் நாங்கள் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நீங்கள் எங்களுக்கு உதவும் என்ற ஒரு ஆழமான ஒரு வேண்டுதலை, ஒரு கேள்வியை, ஒரு தேவையை நாம் இன்றைக்கு முன்வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா?
இயேசு எங்களை பார்த்து சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கும் நம்பிக்கை உன்னிடம் இல்லை, எனவேதான் உன் வாழ்க்கையிலே போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. நான் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான தனங்கள் உன்னிடம் இல்லை, எனவேதான் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் இன்றைக்கு மீட்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, முரண்டு முரண்பட்டு முடங்கி கிடக்கிறாய் என்று இயேசு எங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்றாட நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வருகிற ஆண்டவரை, திவ்யநக்கின் வழியாக திருப்பலில் நாம் பெறுகிற அந்த ஆண்டவரை நாம் எவ்வாறு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம்? எபிரேயர் 11:6 அழகாக சொல்லும், நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது. நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இன்று இயேசு எங்களை பார்த்து அழகாக அந்த கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஆழமாக நாம் நம்பிக்கைக்குள்ளே பிறக்க வேண்டும், வேரூன்ற வேண்டும் என்று அழகாக இன்றைக்கு இயேசு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். எப்படி இந்த நம்பிக்கை நாம் வந்து அளவுகோல் செய்வது, எங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாம் எவ்வாறு எம்மை நாம் பரிசோதித்து பார்க்க விழைவோம் என்று சொன்னால், அதற்கு ஒரு 4 படிமுறைகள் அல்லது 4 இந்த மாத்திரை சொல்லும் இல்லையா, அந்த குளிர்ச்சியை கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து குளிர்ச்சி இல்லாமல் வாழ முடியாது. தலைவலிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, எலட்டி, பிபி, சுகர் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து குளிர்ச்சி இருக்குது இல்லையா. காலையில், மதியம், ஈவினிங், பின்னர் சொல்லி நம்ம வந்து குளிர்ச்சி போட்டு போட்டே வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லையா. எத்தனை பேர் இதில் வந்து ஒரு நாளைக்கு குளிர்ச்சி இல்லாமல் வாழ்கிறோம், யாராக இருக்கிறீங்களா கைத்துக்கும் பார்ப்போம். பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, வெரி குட், ஆண்டவருக்கு நன்றி, பரவாயில்ல. இன்றைக்கு வந்து இந்த உலகம் இன்றைக்கு இந்த மருந்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு 4 மருந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். நமக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் தேர்ந்து தெளிந்து கொள்வதற்காக ஒரு 4 மருந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். அது இன்றைக்கு அதனை வைத்து நாம் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்கிறோம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த 4 இந்த மாத்திரைகளையே நம்ம வீட்டில் கண்ணாடி இருக்குதானே, முகம் கண்ணாடி இருக்குதானே, எத்தனை பேர் காலையில் முகத்தை பார்க்கவே இல்லை கண்ணாடியில்? பலர் பார்த்துருப்போம் என்ன முகத்தை, நம்ம முகத்தை நம்ம பார்க்குறோம், கண்ணாடி கண்டிப்பாக நம்ம பார்த்துருவோம் இல்லையா. அப்போ அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று இந்த 4 காரியத்தை நாம் செய்ய போகிறோம் சரிங்களா, செய்வோம் அன்றைக்கு. ரைட், ஓகே. 1 5:6-9 வசனங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 1 Peter 5:6-9 இதுதான் வந்து இன்றைக்கு ஆழமாக கடவுள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தேடல். 6 இவ்வாறு எங்களுக்கு சொல்லுகிறது, கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அழகான ஒரு வாக்கியத்தை இறைவனங்களுக்கு கொடுக்கிறார். கடவுளுடைய கரம் வல்லமையானது. அவருடைய கரத்தின் கீழ் நாம் எங்களை எப்பொழுது நாம் தாழ்த்துகிறோமோ அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். எங்களுக்குள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வி, ஏன் கடவுள் என்னை இன்னும் உயர்த்தவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வளர்ச்சி இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கு முன்னதாக, அவருடைய கரத்திற்கு முன்னதாக எங்களை தாழ்த்தி கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சமூகத்திலே, நான் பழகக்கூடிய மனிதர்களிடத்திலே என்னை எவ்வாறு நான் என்னை நான் வாழ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? நம்ம கேட்போம், நான் ஏன் தாழ்ந்து போகணும், நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், நான் என்ன தவறு செய்தேன், அவர்களை விட நான் பெரிய தவறு செய்துவிட்டேனா என்கின்ற ஒரு கேள்வியை அடிக்கடி நாம் முன்வைத்துக் கொண்டிருப்போம். எங்களுடைய கருத்திலே ஒரு அமைதி வேண்டும், அல்லது எங்களுடைய கருத்திலே, எங்களுடைய கருத்து பகிர்விலே ஒரு தாழ்ச்சி வேண்டும். அப்பொழுது நாம்
ஆண்டவருக்கு முன்னதாக உயர்த்தப்படுவோம். அடுத்தவர்களை நாம் சபிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். பைபிளை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது, வேதத்தை புரட்டி பார்க்கிற பொழுது, சாபம் ஆசீர்வாதம். அடுத்தவர் நாம் எந்த அளவுக்கு நாம் சபிக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்கள் ஆசி பெறுவார்கள். எந்த அளவையால் அழப்பீர்களோ அதே அளவையால் மீண்டும் உங்களுக்கு அழைக்கப்படும். ஆண்டவராக எங்களுக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து வாழ்வினுடைய ஒரு சக்சஸ், சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஒரு வெற்றி எங்க இருக்குது என்று சொன்னால் இந்த தாழ்ச்சியில் இருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு முன்னதாக ஆண்டவருடைய கரத்தின் கீழ் நாம் எம்மை தாழ்த்துக்கிற பொழுது ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்துவார். இது முதலாவது மாத்திரை. இரண்டாவதாக அடுத்து வரக்கூடிய அந்த 7வது வசனம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். எங்களுக்கு நிறைய கவலை இருக்கு இல்லையா? இங்க கவலை இல்லாதவங்க யாருமே இல்லை. என்னில் தொடங்கி இங்கே இருக்க எல்லாருக்கும் கவலை இருக்குது. ஒரு வேலை சொல்ல, உங்களுக்கு என்ன ஃபாதர், நீங்கள் ஃபாதர் தானே, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்ட்டு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கவலை இருக்கிறது. அது அடுத்த வசந்தம் வரும், அப்போ பார்ப்பீங்க நீங்கள். ஒவ்வொருவருக்கும் கவலை இருக்கிறது. உங்கள் கவலைகளை அவரிடம் விட்டு விடுங்கள். பக்கத்து வீட்டில் இல்லை, சொந்தக்காரங்கிட்ட கிடையாது. நாம் எப்பொழுது எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய குறைகளை நாம் பக்கத்து வீட்டிலேயோ சொந்தக்காரர் பேசுகிறோமோ அப்பொழுது எங்களுடைய கவலைகள் இரட்டிப்பாகிறது, திரிபடுகிறது. ஏன் எங்களுடைய கவலைகளை போக்குவதற்காக, எங்களுடைய துன்பங்களை போக்குவதற்காக ஏன் நாம் மற்றவர்களிடம் இன்னும் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம்? யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் வொரிஸ். என்னுடைய கவலைகளை நான் கண்ட்ரோல் செய்து கொண்டு அடுத்தவர்களிடம் என்னுடைய கவலைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தீர்வை நாம் அடுத்த வருடத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பக்கத்துக்கு அக்கா கிட்ட சொல்லலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம், இல்லாட்டி சொந்தக்காரங்கிட்ட சொல்லலாம். அங்கே எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது. தீர்வு கிடைக்காது, மாறாக அது உயர்ந்து கொண்டு தான் செல்லும். உங்கள் கவலைகளை ஜபத்தில் வையுங்கள். உங்கள் ஒவ்வொரு கவலைகளையும் ஆண்டவரிடம் ஜபத்தில் வையுங்கள். கண்டிப்பாக அப்பொழுது எல்லாவற்றிற்கும் கட்டாயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும். எங்களுடைய கவலைகளை நாம் ஆண்டவரிடம் விட்டுடைய, ஏனென்றால் ஆண்டவர் எங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். இது இரண்டாவது மாத்திரை. மூன்றாவது 8வது வசனம் அழகாக எங்களுக்கு சொல்லுகிறது, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்திலே, இறை வார்த்தையிலே நாங்கள் விழிப்பாயிருந்து தெளிவாக இருந்து நாங்கள் வேறு ஒன்று அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு முதலாவது வாசகம் அழகாக எங்களுக்கு இதனை, ஆண்டவரை தேடுவதில்லை எங்களை அழைத்து நிற்கிறது. நானும் என்னுடைய வீட்டாரும் ஆண்டவரை மட்டுமே வழிபடுவோம். எங்களுக்கு துன்பம், வேதனை, நெருக்கடி வருகிறவெல்லாம் என்ன செய்கிறோம்? பலரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். பல மாய வித்தைகளை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். யோசுவா புத்தகம் அழகாக சொல்லுகிறேன், நானும் என்னுடைய வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழிய புரிவோம், ஆண்டவரை தேடுவோம். மூட நம்பிக்கையில் அல்ல, வசனத்திலே நாம் வேறு ஒன்றை இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றாடம் இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தில் நாங்கள் வேறு வாழ்கிற பொழுது கண்டிப்பாக எங்களுக்குள்ளே இறைவன் பல வல்ல செயல்களை செய்ய தயாராக இருப்பார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிரியாகி அழகை யாரை எப்பொழுது எப்படி விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல் அவன் தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்களுக்குள்ளே பலவிதமான இந்த அழகை எங்களுக்குள்ளே வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் விழாதபடிக்காக நாங்கள் அறிவு தெளிவோடு இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு அருட்சகனுடைய பெற்றுக் கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெறுகிறோம், திவி நற்கரணையை பெறுகிறோம், உறுதிபூசர் பெறுகிறோம். இதையெல்லாம் நாங்கள் தேர்ந்து தெளிந்து நாங்கள் விழிப்பாயிருப்பதற்காக கொடுக்கக்கூடிய அருட்சாதனங்கள். எங்களுக்கு நாங்கள் விழிப்பாயிருக்க நாம் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4வது மாத்திரை, அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய்
அதனை எதிர்பார்த்து நில்லுங்கள். உலகில் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்குள் உள்ளாகிறார்கள். நாம் நினைக்கிறது எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, என் வீட்டில் மட்டும்தான் பிரச்சனை, எங்களுக்கு மட்டும்தான் ஏன் தான் இப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல என்று நாங்கள் புலம்பிக் கொண்டிருப்போம். பிரியமான நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய அழகான ஒரு வசனம், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்களைப் போலவே துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்றைக்கு துன்பம், வேதனை, கலக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபம் செய்வோம். வீட்டில் பிரச்சனை, ஒருவேளை நீங்கள் வந்து கடன் கொடுக்கணும், பெரிய கடன் மாட்டிட்டு நம்ம என்ன செய்கிற, யாருக்கிட்ட போய்ட்டு கடன் கேட்கலாம், நம்ம வந்து தேடுவோம், முதல்ல ஃபோன் போடுவோம், எங்கேயாவது பேசி ஹெல்ப் பண்ணுங்கள், காசு கொடுங்க அப்படின்ட்டு. நாம் அடுத்தவரிடம் கடனை கேட்பதற்கு முன்னதாக நாம் நின்று சற்று ஜெபித்து நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு விடை கிடைக்கும். நாள் முழுவதும் நாம் கவலை கொள்ளுகிறோம், நாள் முழுவதும் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், வரக்கூடிய ஒவ்வொரு வேதனையும் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாள் முழுவதும் நாம் பற்ற அந்த கவலையிலே எத்தனை நிமிடம் நான் நின்று ஆண்டவரை தேடி இருக்கிறேன்? கவலைக்குள்ளே நாம் இன்னும் இன்று நாம் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ஜெபத்திலே தேடுகிற பொழுது கண்டிப்பாக தீர்வு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு எங்களுக்கு இருக்கும் நாங்கள் தேர்ந்து தெளிவதற்காக இறைவன் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகான இந்த நான்கு மாத்திரைகள், 1 பேதுரு 5:6-7-8-9 ஆகிய வசனங்களை நாம் ஆழமாக நாம் சீர்தூக்கி பார்க்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் எங்களை நாங்கள் தாழ்த்துவோம், எங்களுடைய கவலைகளை அவரிடம் விட்டுவிடுவோம், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருப்போம், அசையாத நம்பிக்கையோடு நாம் எதையும் எதிர்த்து நில்ல தயாராக இருப்போம். இவ்வாறு நாம் செய்கிற பொழுது, இவ்வாறு நாம் இந்த நான்கு இந்த மருந்துகளை நாங்கள் உட்கொள்ளுகிற பொழுது, நாம் உண்ணுகிற பொழுது இறைவன் எங்களுக்கு இன்னும் நான்கு கொடைகளை கொடுப்பார். அந்த வசனங்கள் அழகாக இறுதி வார்த்தையிலே அந்த 10வது வசனம் அழகாக சொல்லும், அப்பொழுது ஆண்டவர் எங்களை சீர்படுத்துவார், எங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆண்டவர் எங்களை அன்றாடம் நாம் அவரை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் எங்களை சீர்படுத்துவார். He will restore you. எங்களை சீர்படுத்துவார், எங்களை உறுதிப்படுத்துவார். He will support you. எங்களை வலுப்படுத்துவார். He will strengthen you. இறுதியாக நிலை நிறுத்துவார். He will establish you. ஏற்ற காலம் வருகிற பொழுது கண்டிப்பாக அவர் எங்களை உறுதிப்படுத்துவார், சீர்படுத்துவார். ஏனென்றால் அதனுடைய வசனம் அழகாக எங்களுக்கு இவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறது, சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் எங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதெல்லாம் ஒரு சிறிய காலம், அதன் பிறகு எங்களை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இயேசு கேட்ட அதே ஒரு கேள்வியை இப்பொழுது எங்களை பார்த்து மீண்டும் கேட்கிறார். நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா என்று ஆண்டவர் மீண்டும் எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதற்கான விடையை இன்றைய இந்த இறைவாக்குகள் அழகாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவரில் நாம் பற்றுறுதி கொள்ளுவோம், அவரிலே நாம் இன்னும் ஆழமாக ஆழமாக நாம் நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது கண்டிப்பாக அவரால் எல்லாம் கைகூடும் என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ளுவோம். ஏனென்றால் நாம் வழிபடும் இறைவன், நாம் ஆராதிக்கும் இறைவன் நம்பிக்கையின் இறைவனாக இருக்கிறார். அதனால தான் பேதுருவாக சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நீரே கடவுளுக்கு அர்ப்பணமான என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம். பேதுரு அழகாக அந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டை சொல்லுகிறார், ஆண்டவர் நாங்கள் யாரிடம் போவோம், நிலைவாழ் உழைக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, ஆண்டவரை தேடுவோம், சகலதும் எங்களை தேடி வரும் என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ளுவோம். இதுதான் புனித நிக்கோலாசன் தன் வாழ்க்கையிலே செய்து காட்டியிருக்கிறார். ஆண்டவரை பறைசாற்றினார். சாதாரண ஒரு எளிய மனிதனாக அவர்
ஒரு ஆலயத்திற்கு நடந்து சென்ற பொழுது இவர்தான் ஆயர் என்று அவர் குருவாக இருக்கும் பொழுதே அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மீராப்பட்டணத்து மக்கள் அந்த இடத்திலே தங்களுடைய ஆயனை தேடிக்கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பரவலாக பேசப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிலே இந்த ஆலயத்திற்கு யார் முதன் முதலாக அந்த இடத்திலே ஜெபிக்க வருகிறார்களோ அவர்தான் எங்களுடைய ஆயர் என்று பேசுகிற வேளையில் அவர் அன்று தற்செயலாக அவர் நடந்து சென்ற வேளையிலே அவரை பார்த்து இவர்தான் எங்களுடைய ஆயராக என்று அவர்கள் அந்த இடத்திலே முன்னிறுத்துகிறார்கள். இறைவன் அவரை தேர்ந்து கொண்டார் நம்பிக்கை நிமித்தம். எனவே இந்த மாபெரும் புனிதரை கொண்டாடக்கூடிய இந்த புனிதமான நாளிலே நாம் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடுகிற பொழுது இறைவன் எங்களுக்கு எல்லா வல்ல செயல்களையும் செய்ய தயாராக இருக்கிறார். எனவே நாமும் பேதுரு சொன்னது போல ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம், நிலைவாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, இதை நாங்கள் நம்புகிறோம் என்று ஆழமான நம்பிக்கையிலே மீண்டும் மீண்டும் நாம் பிறக்க புனித நிக்கோலாஸ் எங்களுக்காக பரிந்துரை செய்ய இறைவன் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் அன்றாடும் திருப்பலிலே ஜெபிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அறிக்கை உருவாகுவதற்கு கூட புனிதருடைய அந்த பரிந்துரை, அவருடைய அந்த எடுத்துக்காட்டு எங்களுக்கு ஆழமாக இருந்திருக்கிறது. திருச்சபையினுடைய மரபு அவரிடமிருந்தும் பிறந்திருக்கும் நாம் ஆழமாக உணர்ந்திருக்கிறோம். எனவே நம்பிக்கையோடு பயணிப்போம். புனிதர் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி இந்த வரக்கூடிய இந்த புதிய இந்த வருடத்திலே இன்னும் நிறைவான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த இடத்திலிருந்து ஆக இறைவாக சொன்னது போல இந்த இடத்திலிருந்து நான் உங்களுக்கு ஆசி நல்குவேன் என்று இன்னும் நிறைவான ஆசிரை எம்முடைய குடும்பங்கள் நிறைவாக பெற தொடர்ந்து இந்த கல்வாரி பள்ளியிலே உருக்கமாக புகழ்த்து மன்றாடுவோம். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த இயலாமல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளாகவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் வீட்டுக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார், தூய ஆவியால் கன்னிமையாவுடன் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பூஜி பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளில் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வுரையோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவர் இயேசுவில் பற்றுறுதியோடும் நம்பிக்கையோடும் அவருடைய சமூகத்திலே ஒன்றாக இணைந்திருக்கிறோம். புனிதருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் புனித நிக்கோலாஸ் எங்களுக்காக இயேசு ஆண்டவரிடம் பரிந்து பேசி எம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்ற வரமருள எம்முடைய தேவைகள் மன்றாட்டுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மன்றாட்டுக்கு உங்கள் பதிலாக கேட்டருளும் ஆண்டவரே கேட்டர்
இம்மன்றாட்டை தயவாக கேட்டருளும் கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும் இம்மன்றாட்டை தயவாக கேட்டருளும் திரு அவைக்காக மன்றாடுவோம் முதலும் முடிவுமான இறைவா நிலையற்ற இவ்வுலகில் நிலை வாழ்வு பயணம் மேற்கொள்ளும் எம் தாய் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் அனைவரும் இடர்களை கண்டு சோர்ந்து விடாமல் இறைவாக்கின யோசுவா மற்றும் புனித பவுல் போன்று உம் பணி புரிய மனத்துடனே அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும் எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் எமது மறை மாவட்டத்திற்காக மன்றாடுவோம் வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா உம் பணியை தொடர் பணியாயாற்றி வரும் எம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் அருட்கலாநிதி அண்டன் ரஞ்சித் தாண்டகையும் எமது குருக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து எம் மறை மாவட்டத்தின் வளர்ச்சி பாதையில் சிறப்பான சேவையாற்றிட உடலுள ஆன்மீக அருள் வளங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும் எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் எமது நாட்டிற்காக மன்றாடுவோம் சமாதானத்தின் தேவனி எம் இறைவா எம் நாட்டு தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து நடைபெற உள்ள தேர்தலில் மக்கள் வினைத்திறனுடனும் செயற்பட்டு சிறந்த நாட்டு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு பஞ்சம் பசி வறுமை போன்ற கொடுமைகள் அகலவும் பொருளாதாரத்தில் நாடு முன்னேற்றம் காணவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும் எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் எமது பங்கிற்காக மன்றாடுவோம் விசுவாசத்தின் விதையே இறைவா எம் செங்கலடி இறை சமூகத்தை இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் தொழிற்துறை கல்வித்துறைகள் மேம்பட்டு ஒருமைப்பாட்டுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும் எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் எம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எம்முடைய பாதுகாவலரின் பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான நாளிலே அவருடைய பரிந்துரை வழியாக இறைவன் எம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவாய் சீர்தூக்கி பார்த்து வழிநடத்து ஒப்புக் கொடுப்போம் இதையெல்லாம் குறித்து ஆண்டவருடைய நிறைவான அருட்கரம் நிறைவான ஆசீர் நிரம்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமோ ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்தவர்களாக இந்த வேளையிலே ஒப்புக் கொடுப்போம் மீண்டுமாக எம்முடைய இந்த பங்கிற்காகவும் எம்முடைய பங்கை வழிநடத்தக்கூடிய அருட்பணியாளருக்காகவும் அவரோடு இணைந்து எம்முடைய பங்கிலே பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் எம்முடைய எல்லா குடும்பங்களுக்காகவும் இறைவன் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் தம்முடைய இரக்கத்தினால் பாதுகாக்கவும்
அவருடைய கரத்தின் கீழ் எம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாத்து வழிநடத்தவும். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய பிள்ளைகள் உறவுகளுக்காகவும், பல்வேறுபட்ட தேவைகளோடு இந்த பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், சிறு பிள்ளைகளுக்காகவும், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும், திருமணத்திற்காக தயாரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும், திருமணம் முடித்த இளம் தம்பதிகளுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்போருக்காகவும், வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட இன்னல்கள் இடையூறுகள் வழியாக முடங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும், அடுத்த வழி என்னது என்று தெரியாது தத்தளித்து வாழக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் நிறைவான இரக்கத்தை அவர்கள் மீது பொழியும்படியாக ஒப்பு கொடுப்போம். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அல்லலுற்று நோய் நோக்காடுகளோடு படுக்கையிலே வாழக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் கனிவோடு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, வயது முதிர்ந்த நிலையிலே தனியான அனுபவத்தோடு தன்னந்தனியாக தனிமை உணர்வோடு வாழக்கூடிய எம்முடைய முதியவர்களுக்காகவும், வாலிப பிள்ளைகளுக்காகவும், இந்த ஆலயத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்காகவும், இன்னும் யாரெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக இதுவரை இன்னும் கரம் கொடுக்க காத்திருக்கிறார்களோ அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் கனிவோடு உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும், இதையெல்லாம் குறித்து ஆண்டவருடைய நிறைவான ஆசீர் இந்த நாளில் புதுமையாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமோ. கோடி அற்புதர் ஒண்டர் ஒர்க்கர் புது நிக்கலாஸ் வழியாக இறைவன் தொடர்ந்து அருள் ஆசியும் நல்வாழ்வையும் நம்பிக்கை நிறைந்த எங்கள் வாழ்வையும் தொடர்ந்து வளப்படுத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொருளை பலியில் பரி
பாதை எம்மில் இணைய வெண்ணிற அப்பமாய் எம்மில் வந்தாய். உள்ளத்தை தந்தே உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தே, உள்ளத்தை தந்தே உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தே. பந்தினின் நிறைவா உமக்கு தந்தேன், தடைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் நிறைவா. உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன். எந்த உள்ளம் உம்மில் இணைய உமக்கு தந்தேன், படைப்பின் பொருளை பலியில் பரிசா தந்தேன் நிறைவா. இந்த உள்ளம் உம்மில் இணைய உம்மை உமக்கு தந்தேன், படைப்பின் பொருளை பலியில் பரிசா தந்தேன் நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானிய பணி எல்லாமல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பழியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய குடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் மது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மட்டுமன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மரணிகளின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்தே சொல்வதாவது. தூயவர் 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 வான் பணிகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்க
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் பரமளவும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உடைய திருவாவையை நினைவு குந்தலிலும் எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது முன்னை நாளாயர் ஜோசப் பொன்னையா, எமது மறை மாவட்டத்தை பொறுப்பளிக்க இருக்கின்ற அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ரஞ்சித் ஆண்டன் மற்றும் எல்லாத்தில் ஆயனவரோடும் உம்முடைய திருவவை அன்பில் நிறைவு பெற செய்தரிடும். மேலும் முயற்சலுமே நோக்குழந்தையில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தெழும். எங்கள் உமது திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்குகந்தவராகியிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் பரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரத்துழந்தளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். என்
அழியாத உணவி என் நிறைவா, ஆன்ம ஒளியாய் தேனில் வாவா. செயல்களின் பணியால் பூ உலகம் நிறைவடைகின்றது. அதனால் பூ உலகினின்று உணவு அளிக்கின்றீர். திராட்சை ரசம் மனித இதயத்தை மகிழ்விக்கின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் ஆசீர்வாத தலை வணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் வாட்சியும் அக்களிப்புமான இறைவன், அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வு எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இறைவன் தம் மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திருவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி
உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.